ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நான் பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சோலோ டோர்னமெண்ட் நடத்திருந்தோம், அதாட்டு கிளாசிக் பெர்முடா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டியோ டோர்னமெண்ட் நடத்த தான் இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இது வந்து ஒரு டியோ டோர்னமெண்ட். முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு சோலோ டோர்னமெண்ட் நடத்தியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதில் வின் பண்ணவங்களுக்கு வீக்லிலாம் கொடுத்தோம். இது வந்து டியோ டோர்னமெண்ட். இதில் வந்து அதில் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அது என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமேன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு டியோக்கு வந்து அதாட்டு 40 ரூபா, 40 ருபீஸ். அதை வந்து கூகுள் பே நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்கள் டியோ அந்த ரெண்டு பேரோட ஐடி பேரையும் சேர்த்து, அதில் ஐடி நேம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அனுப்பிவிடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். அடுத்து வந்து என்னென்னா, ப்ரைஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 400 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 40 ரூபா ஒரு டியோவுக்கு. அடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்து இதோட இது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் இருக்கும். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதட்டு கீழே இருக்குது. அந்த லிங்க்கை தொட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும்னு திருப்பி திருப்பி காக்காதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களால் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியும். அதாட்டு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து என்றைக்கும் நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள், 2 நாள் இல்லை 1 நாளைக்கு முன்னாடி ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். கரெக்டாக அன்றைக்கி வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு திருப்பி அனுப்பி விட்டுருவோம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதாட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து கரெக்டாக டோர்னமெண்ட் டைமில் டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரலன்னா நாங்கள் துட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த துட்டை வச்சு தான் நம்ம ப்ரைஸே கொடுக்கும். அதனால் துட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆகாது. அதனால் கரெக்டாக டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து எப்படி எங்களை சேப்பீங்க அப்படின்னா, போன தடவை வந்து ஒவ்வொருத்தருக்கா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து கொடுத்து மாலைலாம் எனக்கு. இந்த தடவை என்ன பண்ணணும்னா, ரூம் மேட்சில் தானே போவோம், அதனால் அந்த ரூம் ஐடி இருக்கலாம், ரூம் ஐடி வந்து நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து கஸ்டம் மேட்சுக்குள்ளே போனீங்கன்னா மேலே சர்ச் ரூம் அப்படின்னு போட்டிருக்கோம், அதில் போய் இந்த ரூம் ஐடியை அடிச்சுட்டு பாஸ்வேர்டு வந்து எப்போதும் போல் அதுவும் நாங்கள் குரூப்பில் சொல்லிடுவோம். ஐடியும் பாஸ்வேர்டும் கடைசியில் சொல்லுவோம். அதனால் அந்த குரூப்பில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஓவரால் சேட் பண்ணாதீங்க யாரும் அதில். அதில் வந்து டோர்னமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்கள். அடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் அனுப்பிட்டிங்கன்னா அதை வந்து கூகுள் பேயில் தான் அனுப்புவீங்க, இல்லை பேடிஎம்லேயும் அனுப்பலாம். பேடிஎம் கூகுள் பே ரெண்டும் ஒரே நம்பரில் தான் இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்ருங்க, அதே குரூப்பில் அனுப்பி விட்ருங்க, இல்லைனா என் நம்பருக்கும் அனுப்பி விடலாம். சரி, நீங்கள் குரூப்பில் அனுப்பி விட்ருங்க என் நம்பருக்கு, வேண்டாம் என்ன நிறைய பேர் வருவீங்க, அதனால் குரூப்பில் அனுப்பி விட்ருங்க. இவ்வளோ தான். மித்த ஏதாட்டி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் கேட்காதீங்க, எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன். இல்லை குரூப்பில் கேட்கணுன்னாலும் கேளுங்கள். கரெக்டாக நாங்கள் இன்றைக்குன்னு அதில் சொல்லிடுவோம், ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சொல்லிடுவோம். கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில். அதில் தான் டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, அதாவது டேட்டு இதில் தான் ஃபுல்லாக இருக்குது. டேட்டு, அடுத்து அந்த ரூம் ஐடி, பாஸ்வேர்டு வந்து இன்றைக்கே சொல்லிட மாட்டோம், அன்றைக்கி தான் சொல்லுவோம். அன்றைக்கி எல்லோரும் 3:30 ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வராமல் போயிட்டிங்கன்னா துட்டு ரீஃபண்ட் ஆகாது. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.